Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோல NEET 2021 வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகுமா ஆகாதா NEET 2021 வந்து பாத்தீங்கன்னா ரீ எக்ஸாம் வந்து வைப்பாங்களா மாட்டாங்களா அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல மாணவர்கள் தரப்புல இருந்து ரிட் மனு வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் லீக் ஆச்சு இல்ல பேப்பர் லீக் ஆனங்காட்டி அதனால வந்து ஸ்கேம் நடந்துருக்கு. அதனால ரீ எக்ஸாம் வந்து வைங்க அப்படிங்கற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட் ஃபைல் வந்து நின்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்கேம் நடந்திருக்குது. அப்போ வந்து நீட் எக்ஸாம் அப்போ வந்து ஏஏபிஎம்டியாக இருந்தது, அப்போ வந்து கேன்சல் ஆச்சு. அதே மாதிரி நீட் எக்ஸாம் அந்த பேசிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீட் 2021 வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரிட் மனு வந்து நின்று தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சும் இல்லை ரெப்புடேட் சோர்ஸ்லேருந்து நின்று கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சும் நின்று பார்க்கும்போது இந்த வருஷம் நீட் 2021 வந்து ரீ எக்ஸாம் வந்து நடத்தப்பட முடியாது. ஏன்னா ஏஏபிஎம்டி அப்போ இதுக்கு முன்னாடி கேன்சல் ஆன ஏஏபிஎம்டிக்கான அதுக்கான காரணங்கள் வந்து வேறு, இதுக்கான காரணங்கள் வந்து வேறு. இப்போ நீட் 2021 யார் யாரெல்லாம் வந்து அந்த பேப்பர் லீக்கில் வந்து இன்வால்வ் ஆனாங்களோ, என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அந்த பேப்பர் லீக்கால் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் ஆனாங்களோ அவங்கள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணி அவங்கள என்டிஏவும் அதுலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அது வந்து ஃபைன் பண்ணாலே அது வந்து ஆப்வியஸாக வந்து என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீட்டுக்கு உண்மையாளதன மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்க போகிறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வாதத்தை வந்துட்டு வச்சு கண்டிப்பாக வந்து நீட்டை வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ஸாக வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு வேலை எக்ஸாம் கேன்சல் ஆயிருமோன்ட்டு நல்லா எழுதுன ஸ்டூடெண்ட்ஸு நல்லா மார்க் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீட் 2021 ரீ எக்ஸாம் வந்து நடக்காது. பட் எனிவே ஆனால் 70% வந்து ரீ எக்ஸாம் வந்து நடக்காது. ஓகேங்களா, 30% தேர் மேபி சான்சஸ். ஓகேங்களா, எதையுமே வந்து நம்மளால் வந்து தீர்மானமாக நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் 70% வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாம் வந்து நடக்காது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள். தேங்க்யூ.